தங்க வயலை சேர்ந்த இவர் டைரக்ஷன் செய்த தமிழ் சினிமாவில் இடம்பெற்ற மிக பிரபலமான பாடல் இது. சின்ன புறா ஒன்று என்ன கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது. கடந்த 1981 ஆண்டு அன்பே சங்கீதா என்ற இந்த படத்தை இவர் இயக்கினார். இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசை அமைக்க கவிஞர் வாலி பாடல்களை எழுதினார். இந்த இரு பெரும் ஜாம்பாவான்களிடம் சிச்சுவேஷன் சொல்லி காலத்தால் அழியாத மிக அற்புதமான பாடலை பெற்றவர் தங்க வயலை சேர்ந்த இந்த டைரக்டர். அன்பே சங்கீதா என்ற இந்த படம் நடிகை ராதிகா நடித்த 2வது படம் ஆகும். நடிகர் ராமராஜன் இவரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்க வயலை சேர்ந்த இவரது பெயர் சிசிலியா ராஜ் என்கின்ற இருதய ராஜ். இவர் தங்க வயல் எம் பிளாக்கில் உள்ள மேட்லைன் ஆஸ்பத்திரியில் பிறந்தவர். இவரது தந்தை ஏ எஸ் ஆரோக்கியதாஸ் தங்க சுரங்கத்தில் போர்மேன் ஆக பணியாற்றியவர். டாக்டர் அம்பேத்கர் தங்க வயலுக்கு வருகை தந்த போது குழந்தையாக இருந்த இவரை தனது கரங்களால் தூக்கி கொஞ்சினார் என்பது வரலாற்று சிறப்புமிக்க தகவல். சினிமா உலகில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து வரும் இவர் ஆரம்பத்தில் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் 6 ஆண்டுகள் உதவி இயக்குநராக பணியாற்றினார். கடந்த 1981 இவரது இயக்கத்தில் முதல் படம் அன்பே சங்கீதா வெளியானது. அதே ஆண்டு நல்லது நடந்தே தீரும் என்ற இவரது 2வது படம் வெளியானது. அந்த படத்தில் நடிகர் பானுச்சந்தரை இவர் அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் இவரது இயக்கத்தில் சப்தபதி, ஊரே உனக்காக, இளைய பிறவி, ஸ்ரீ அனுகிரகா படங்கள் வெளியானது. தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் சினிமாக்களை இயக்கி உள்ள இவர் இதுவரை 6 டெலிஃபிலிம் தொடர்களையும் இயக்கி உள்ளார். இந்தியாவிலேயே முதல் முறையாக வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல் டெலிஃபிலிம் இயக்கியது இவர்தான். நிசப்த கனசு என்ற பெயரில் கன்னட டிடி சேனலில் இந்த தொடர் வெளியானது. நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த டெலிஃபிலிம் அனைத்து மொழிகளிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஃபெமினா உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை குவித்தது. கடந்த ஆண்டு இறுதியில் இவரது டைரக்ஷனில் எப்ப கல்யாணம் என்ற படம் வெளியானது. இப்போதும் இளமையாய் புதுமையாய் படங்கள் எடுக்கும் இவர் தனது முதல் படமான அன்பே சங்கீதா படத்திலேயே தனது திறமையை நிரூபித்தவர். ஆனால் தயாரிப்பு நிர்வாகத்தின் கெடுபிடியால் இவரது பெயர் உதவி இயக்குனர் என்றே குறிப்பிடப்பட்டது. நான் முதன் முதலாக இயக்கிய படம் அன்பே சங்கீதா. அந்த அன்பே சங்கீதா படத்தில் வந்து ஒரு பாட்டு இன்றைக்கும் வந்து மக்கள் மத்தியில் அது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. ஏன் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், தேங்காய் சீனிவாசன் பியானா வாசிப்பது இளையராஜா மியூசிக்கில் எஸ்பி பாலசுமன் பாடியிருப்பார், வாலி எழுதியிருப்பார். சின்ன புறா ஒன்று வண்ண கனாவினில் எண்ணம் கெடாமல் வாழ்கின்றது. இது போ அந்த பாட்டு இன்று வரைக்கும் அது தவிட்டாத ஒரு இன்பமாக இருக்குது. ஏன்னா இளையராஜா சார் அது டியூன் போடுறாரு. அது கதை என்னன்னு கேட்டார், நான் கதையை சொன்னேன். வாலிக்கிட்டையும் இதே கதையை சொல்லும்போது அப்பா அவர் வந்து அது ஒரு ஏன்னா மென்மையான லவ் இல்லையா, காதல்ன்றது ஒரு மென்மையானது ஒரு லவ், அதுக்காக புறாவை எடுத்து மீன் இதை வச்சு சின்ன புறா வந்து வண்ணக்கனாவில்ன்ற மாதிரி அவர் அந்த பாட்டை அழகாக எழுதி அதை எடுத்தாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது ராதிகாவுக்கு இது 2வது படம். படம் பேர் தான் அன்பே சங்கீதா ஆயிடுச்சு. அன்பே இது ராதிகாவுக்கு 2வது படம். இதில் இன்னொன்று மற்றொரு விஷயம் என்னென்னா, முத முதல்ல ராமராஜன் என்னிடம் உதவி இயக்குனர் இதில் தான் எனக்கு வந்தது. எது என் மூலமாகத்தான் திரைப்படத்துறையில் உள்ளே நுழைஞ்சது. அவருக்கு எல்லாமே நான் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தேன். நான் ஃபிலிம் சம்மந்தமாக 40 வருடங்களாக இந்த ஃபீல்டை நான் இருக்கிறேன். இதில் வந்து நான் கேஎஸ் இயக்குநரத்துலங்க கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட உதவி இயக்குநராக 16 படங்கள் பண்ணியிருந்தேன். அப்புறம் 4 படம் டைரக்ட் பண்ணேன். அதில் முதல்ல அன்பே சங்கீதா,
அதுக்கப்புறமா நான் வந்து நல்லது நடந்திரம் சும்மன் அதில் பானிசந்திரன் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். இளைய பிறவிகள்னு ஒரு படம் பண்ணேன், அதில் ஏவிஎம்ராஜ்லாஜ் புஷ்பலா த டாக்டர் மகாலட்சுமி இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து விஎன் ஜானகிம் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க, வளம்புரிஜான், ஜேபிஆர், கிருஷ்ணசாமி இவங்கள்லாம் என்ன டைரக்டாக செலக்ட் பண்ணாங்க. அந்த இதில் வந்து ஊரே உனக்கான்ற படம் ஏவிஎம்மில் எல்லா மந்திரிகள் புடைசூட அன்று பூஜை நடந்தது, சாங் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரியே எம்ஜிஆருடைய அவருடைய டைனிங் டேபிளில் சாப்பிட்டேன், அவருடைய தங்கின ரூமில் நான் தங்கின பாலக்காட்டில், இப்படி போன்ற ஒரு நல்ல காரியங்கள்லாம் எனக்கு நடந்தது. நான் அடுத்ததான் நான் அங்கேருந்து முடிச்சுட்டு நான் இதுக்கு வந்தேன். நான் கர்நாடக ஃபீல்டில் ஆக்டர் ஜெயந்தது பண்ணேன். அப்புறம் ஜாபஸ் ரயில்வே மினிஸ்டருடைய படமும் சப்தபதினு ஒன்று, அதில் ஸ்ரீநாத், மஞ்சுளா, பிரமிளா தேசாய், முஸ்ரி கிருஷ்ணன்லாம் ஆக்ட் பண்ணாங்க. லிவிங்ஸ்டனும் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக உதவி பண்ணார், சின்ன ஜெயந்தும் உதவி பண்ணார். இப்போ நான் சமீபமாக எப்போ கல்யாணம்ன்ற ஒரு திரைப்படத்தை நான் எடுத்திருக்கேன். தெலுங்குலேயும் பிள்ளைப்படுன்றது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் நல்ல பேர் கிடச்சிச்சு. அதில் வந்து வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸுங்க வந்து பிள்ளைங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான்றத கதை தான். அதுக்கு நான் இதை எடுத்துக்காட்டிருக்கேன். ஆனால் அது ஒரு காலேஜ் இப்போதைக்கு ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சைன் லாங்குவேஜில் நான் தான் டைரக்ட் பண்ணேன். அது டெலிஃபிலிமாக வந்தது. த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக கொண்டாங்க, எல்லாத்துலேயும் நான் பாராட்டினாங்க, எல்லா பேப்பர் மேக்சின் எல்லாத்துலேயும் இதை பற்றி எடுத்து காமிச்சாங்க. ஃபெமினா அவார்டு கிடச்சிது. எங்கிட்டேருந்து கொண்டு அந்த ஃபெமினா அந்த கதையத்தின் போய் தான் இந்த காமோஷன் ஒரு படத்தை எடுத்தாங்க, இது போன்ற ஒரு இதெல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் எல்லாம் காரணம் வந்து இந்த மண், கேஜப்புடைய மண்ணுடைய பூமி என்ன வந்து எப்படி கோல்டு பூமி கடியிலேருந்து மேலே வந்து சைன் ஆகுதோ அது மாதிரி நம்மளை ஒரு ஒளியை கொடுத்துருக்காங்க. அதனால் அண்ணன் அம்பேத்கர் எனக்கு தூக்கணுதுனால அந்தோடைய சக்தி, இந்த கோல்டுடைய சக்தி எல்லாம் சேர்ந்த மக்களுடைய இது அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவங்க என்னை தூக்கியிருக்காங்க, என்னை கொஞ்சிருக்காங்க, அவங்க மனைவிக்கிட்டையும் கொடுத்து என்னை கொஞ்சிருக்காங்க. ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிறந்தேன், ஜூலை மாதம் 12ஆம் தேதி அவர் வந்தார். வந்தார் வந்து என்னை தூக்கி கொஞ்சியது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறதேன். என்னை அவர் தூக்கியிருக்கார் என்றால் அதை விட எனக்கு என்ன வேணும், பெரிய சந்தோஷம். டாக்டர் அம்பேத்கர் வருவதை வரவிருக்க பல ஜனங்கள் காத்துட்ருக்காங்க கேஜிஎஃப்பில். அப்போ என் தாயும் குழந்தைய கை கொஞ்சாடி என்னையும் வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. இவர் தாயிடம் வந்து காரை நிறுத்தி என்னை தூக்கியது நான் பெரும் பாக்கியமாக கருதுறேன். இவர் சிறுவனாக இருந்தபோது இவரது குடும்பம் சென்னையில் குடியேறியது. இப்போது இவர் முழுக்க முழுக்க குழந்தைகளை வைத்து வித்தியாசமான ஒரு கன்னட திரைப்படத்தை இயக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளார்.